ப்ரோ, நானும் நீங்கள் சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதை அடுத்தவர்களுக்கு தெரிவிப்பதிலேயே ஆத்ம திருப்தியாக உணர்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நான் இன்னும் எந்த பயிற்சியும் முழுமையை பெறவில்லையே. உங்களால என்ன முடியுது? இப்போ டீச்சிங் லைன்ல இருக்காங்க அப்படின்னா சில பேர் ரொம்ப பிடிச்சு பண்ணுவாங்க, சில பேர் காசுக்காக பண்ணுவாங்க. இந்த ரொம்ப பிடிச்சு பண்றவங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச்ல இருப்பாங்க. அப்போ உங்களால என்ன முடியுதோ, நீங்க பயிற்சி சம்பந்தப்படுத்திதான் கத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்களை சுத்தி உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க கத்துக் கொடுத்தா கூட போதுமானதுதான். இப்ப இதை பண்ணாதரா, இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லி சொல்றீங்கனாலே அதுவே உங்களுக்கு ஆத்ம திருப்தியே தரும். அதே நீங்க பண்ணுங்க. இது பயிற்சி பண்ணிட்டு முழுமை பெறல அப்படின்னா நானுமே இன்னும் முழுமை பெறல தான். ஆனா இதை பத்தி ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்னா, எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் படிச்சதோ கேட்டதோ அதை வச்சு சொல்லாம எனக்கு நான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஜெயந்தி மோகன், வணக்கம். வணக்கம். நேத்து நடந்த சம்பவத்திற்கும் சாரி. புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். Can we sleep back after meditating 3 to 4 AM சொல்லி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக தூங்க வேண்டாம்ன்றது என்னோட கருத்து. ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா அது தூங்குன்னு நான் சில பேர்கிட்ட சொல்லிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதே கடைபிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூங்காம தான் இருக்கணும். தூங்காம நீங்க அதுக்கப்புறம் என்ன பயிற்சி பண்ண முடியுமோ, அதாவது நடைப்பயிற்சி வேணும்னா நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். போயிட்டு பார்க்கல என்னமோ நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இல்ல அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு இருக்குன்னா அந்த டைம்ல நீங்க ஆஃப்டர் மெடிடேஷன் 3 to 4 AM நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் பண்ணி பாருங்க. ரொம்ப சிறப்பா செயல்படுவீங்க. ஸோ அதை வேணா கடைபிடிங்க. போயிட்டு 3 to 4 AM பண்ணதுக்கு அப்புறம் போய் தூங்கணுன்ற அவசியம் கிடையாது. முகுந்தன் சார், நீங்க மெடிடேஷன் சம்பந்தப்படுத்தி கேக்குறீங்க. சில விஷயங்களை வந்து நம்ம இங்க சொல்ல முடியாது, ஏன்னா இங்க பயிற்சி வாங்கினவங்களும் இருப்பாங்க, பயிற்சி வாங்காதவங்களும் இருப்பாங்க. நான் சில விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா அது தப்பா போய் ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க இது சம்பந்தப்படுத்தி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா பரம்பரை ஃபவுண்டேஷனோட அந்த வாலண்டியர்ஸ் நம்பருக்கு வந்து நீங்க போடுங்க. நிச்சயமாக பரம்பரை ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. குளியல் பொடி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சித்தா சம்பந்தப்பட்ட சோப்பை நீங்க யூஸ் பண்ணுங்க. மற்றபடி வேற எந்த சோப்புலயும் நீங்க போகாதீங்க. இல்ல கடலை மாவு வேணா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த கையில இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு இல்லையா, இதுல வழியா நம்ம ஆக்சிஜன் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதை நீங்க மற்ற சோப்புகள்லாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப க்ளோஸ் ஆகும்போது உடம்புல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால இது எப்பயுமே அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்ன்றது வந்து எப்பயுமே ஓப்பன்ல இருக்கணும். ஆக்சிஜன் நல்ல லெவல்ல உங்களுக்கு கிடைக்கணும், அந்த இதுக்கு இடத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா குளியல் பொடி பயன்படுத்துங்க. சித்தா சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸை பயன்படுத்துங்க. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதையும் பயன்படுத்தாதீங்க. தினமும் ஒருவர் செய்ய வேண்டிய தியானம் எது? எது வேணா பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். பரம்பொருள் யோகம் அப்படின்றது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனால பரம்பொருள் யோகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு ஒருத்தவங்களும் அவங்கவுங்களே அவங்களோட ஃபவுண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நேம் வச்சுக்கிறாங்க. எல்லா பயிற்சியும் ஒரு இடத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும், அது தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க அப்படின்னா இப்போ 11G அப்படின்ற ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப 11G பஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு டெஸ்டினேஷனை தான் போய் அடைய போகுது. ஆனா டிஃப்ரெண்டான பஸ்ல தான் நீங்க ஏறி உட்காந்துருக்கீங்க. ஆனா ரீச் ஆக போற இடம் ஒண்ணுதான். அப்போ எந்த யோக பயிற்சிகள் வேணா நீங்க பண்ணலாம், அது பிரச்சனைகள் கிடையாது. ஆனா தினமும் பண்றீங்களா, அதை கன்சிஸ்டன்சியா பண்றீங்களா அப்படின்றத பாத்துங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா அந்த பயிற்சி எல்லாமே கைவிடுற மாதிரி எல்லாம் கூட சில சிச்சுவேஷன் வரும். நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதை விடாதீங்க. பயிற்சி நீங்க கைவிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்க திரும்பவும் பேக்ல போக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த விஷயத்த பண்ணாதீங்க. தினமும் ஏதோ ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்க, தப்பு கிடையாது. விதி ஜாதகம் அப்படியே நடந்தால் வழிபாடு எதற்கு அண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் நேத்து லைவ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட திரும்பவும் நிறைய பேர் இதை பத்தி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. விதிப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னா எதற்கு பரிகாரம், எதற்கு நான் இறைவனை வழிபாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறான் மாதவன் சொல்லிட்டு நான் பேசக்கூடிய அந்த சேனல்ல வந்து இதை பத்தி நான் போட்டிருக்கேன். எல்லாமே விதி என்றால் எதற்கு பரிகாரம் அப்படின்றத பத்தி போட்டிருக்கேன். விதி எல்லாமே ஜாதகம் கிடையாது. ஜாதகத்துல சில விஷயங்களை சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு ஜாதகம் என்பது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு, கரெக்டா? அப்போ அவனுக்கு ஜாதகம்ன்றது வேலை செய்யல அப்படின்னா அவன் மனம் என்பது இல்லை. அப்போ மனம்ன்ற ஒரு விஷயம் எப்போ வருதோ அந்த ஜாதகம் என்பது வேலை செய்யும். இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு அந்த ஜாதகம் இப்போ உயிரோட தானே இருக்கான், அவனுக்கு ஜாதகம் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கு. ஆனா சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களும் எதுவுமே அவனை பாதிக்கிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா மனம்ன்ற ஒரு விஷயமே அந்த கோமா ஸ்டேஜ்ல இல்லை. அப்ப மனம் எப்ப வருதோ எல்லாத்தையுமே என்ன இருக்கு, எனக்கு பிரச்சனை, இது என்ன சுத்தி நடக்குதுன்றதை நம்ம ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஜாதகம் என்பது விதிக்கு உட்பட்டதுதான். ஆனா அதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாததான்றதும் உள்ள இருக்குது.
அதான் விதியோட பக்குவ நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க, கர்மாவோட பக்குவ நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்றத பொறுத்து. இப்போ ஒரு சேம் ஜாதகம், இப்போ என்னோட ஜாதகம் மாதிரி இன்னொருத்தரோட ஜாதகமும் இருக்கும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப இன்னொரு ஜாதகம் இதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்து ரோட்ல சாப்பாடுக்கு கையேந்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப என்ன அப்படின்னா, சேம் ஜாதகம் அமைப்பு மாதிரிதான் இருக்கு, அவங்களுக்கு இன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சாலே பெரிய லெவல்ல சந்தோஷம். 100 ரூபாய் கிடைச்சாலே இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய லெவல்ல சந்தோஷம். ஏதோ ஒரு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சா, எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கிடைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதேதான் உங்களுக்கு 100 ரூபாய். அப்போ பிரச்சனைகள் என்பதும் ஒண்ணுதான், சந்தோஷம் என்பதும் ஒரே உணர்வு தான். அப்போ அதோட அளவு என்பது அந்த ஜாதகத்தை சம்பந்தப்படுத்தினதை தாண்டி அவங்க மனத்தை சம்பந்தப்படுத்தினது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. அப்போ விதி ஜாதகத்துக்குள்ள ஒர்க் ஆகும், ஆனா அது வேலை செய்யறதும் வேலை செய்யாததும் உங்க மனதை பொறுத்தது. அப்ப யோகிகளுக்கும் மகான்களுக்கும் எப்படி ஜாதகம் வேலை செய்யல அப்படின்னா, இது நடக்குது எனக்கு நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நடக்கலனாலும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறாங்க. என்னை சுத்தி உள்ள விஷயங்கள் என்னை பாதிக்காதுன்னு அவங்க இருக்கிறாங்க. அப்ப வெளி சூழல் அவங்களுக்கு என்னைக்குமே மாறல, உள் சூழலை நல்லா வைத்துக் கொள்ள வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அவங்க நல்லா வச்சுக்கிட்டாங்க, அதனால அவங்களை பாதிக்கல. விதின்றது நிச்சயம் வேலை செய்யும், அதுதான் அந்த கர்மா. அதுதான் வந்து சொல்லுவாங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியானம், வரதனிக்குள்ள சம்பதம், பதவி பூர்வ புண்ணியானம், லிக்கித ஜென்ம பத்திரிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, அவன் அவன் செய்த கர்ம வினைக்கு ஏற்றவாறு இந்த ஜென்மம் என்பது அவனுக்கு கொடுக்கப்படுது. அப்போ அவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு, அப்ப அந்த நல்வினையை அனுபவிக்கிறதுக்கும் இந்த ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கெட்டவினை அனுபவிக்கிறதுக்காகவும் இந்த ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நல்லதும் கெட்டதும் சரிசமமாக இங்கு கலந்து கொடுக்கப்படும், அதுதான் வந்து பிராப்த கர்மா. இந்த ஜென்மத்துல நீங்க என்ன அனுபவிக்க போறீங்கிறது பிராப்த கர்மா. அப்ப எல்லாமே விதிதானா, அப்ப இது எல்லாமே ஜாதகத்துக்குள்ளதான் நடக்குதானா, அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களை தீர்மானம் செய்யும். இது ரொம்ப டீப்பா இப்ப பேச முடியாது, நீங்க புரிஞ்சுக்குங்க. In online class will Mahavishnu bro teach all yogas like Vasi yoga, Hatha yoga அப்படினு சொல்லி கேக்குறீங்க. நீங்க மகாவிஷ்ணு பிரதர் அவங்க கிட்டே கேளுங்க, நிச்சயமாக அது சொல்லுவாங்க. பட் பரம்பொருள் யோகம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற யோகம் அது என்னன்னா, பரம்பொருள் யோகம் அப்படின்றது என்னன்னா, அவர் சென்று பல குருமார்கள் கிட்ட அவர் போய் பார்த்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட நாங்களே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ரெண்டு பேருமே வந்து பல நிறைய ஜீவசமாதி, மதுரையை சுத்தி இருக்கட்டும், சென்னையை சுத்தி இருக்கட்டும், டெய்லியுமே ஜீவசமாதிக்கெல்லாம் நாங்க டிராவல் பண்ணுவோம், போயிட்டு அங்க தங்குவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு கிடைத்த சில விஷயங்கள், அவர் போயிட்டு சில பல குருமார்களிடம் கற்ற அந்த யோக பயிற்சிய என்ன சொல்லியிருக்காங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இது பண்றதுனால என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் சிம்பிளா ஒரு விஷயத்த கத்துக்கிறாரு, அதான் பரம்பொருள் யோகம். இதை நீங்க பண்ணீங்கனாலே பல பேர் பயனடைகிறாங்க. நீங்க பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட வீடியோ பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யார் யாரோட கமெண்ட்ஸ் எப்படி எப்படி இருக்குது, இது பண்ணதுனால அவங்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்றது. சோ யோகம் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யோகாஸ்ன்ற நேம்கள் இருந்தாலும் அடையக்கூடிய இடம் என்பது ஒன்றுதான்.